வணக்கம் சதீஷ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2020 ஆப்பிள் ஐபோன் 12 ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 65.6 பில்லியன் டாலர் ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல வந்த ஐபோன் 11 கம்பேர் பண்ணும்போது 17% அதிகமாக வித்திருக்காங்க. ஸோ இது நடந்து ஒரு 5-6 மந்த் கூட ஆகல. இப்போ 2021 செப்டம்பர் ரிலீஸ் ஆயிருக்கிற iPhone 13 ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்து தாறுமாறா வெளிவந்துட்டு இருக்கு. ஆப்பிளோட ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் அதோட இன்ஃபர்மேஷனை வந்து ஆக்குரேட்டா ஒரு 70-90% ஆக்குரேட்டா கொடுத்துட்டு இருக்கிற ஜான் ப்ராசஸர், மின்ஜிகோ மற்றது வந்து மார்க் இவற்றிலிருந்து வந்த நியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த iPhone 13 எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் வந்து இதுல நாங்க எதிர்பார்க்கலாம் என்றதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்டா வந்து இந்த iPhone 13 டிசைனை பத்தி பாத்திரலாம். iPhone 12 கொடுத்த அதே பாக்ஸிய டிசைன் தான் இந்த வருஷம் வர போற iPhone 13 இருக்க போது. திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.26 mm அதிகமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி வந்து பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பேட்டரியோட சைஸை இதுல வந்து சேஞ்ச் பண்ணிருக்கலாம். கேமரா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆப்பிள் ஐபோன்ல கேமராவில ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே வராங்க. இந்த வருஷமும் iPhone 12 சீரீஸ்ல வந்த மாதிரி 4 மாடல் ரிலீஸ் பண்ண போறாங்க. 5.4 inches மினி வெர்ஷன் மெட்டது வந்து 6.1 inches iPhone 13, 6.1 inches iPhone 13 Pro, மெட்டது வந்து 6.7 inches ப்ரோ மேக்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 5.4 inches அண்ட் 6.1 iPhone 13 மாடல்ல வந்து டுவல் கேமரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டது வந்து ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் ட்ரிபிள் கேமரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மாடல்லையுமே இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் லைடார் சென்சரை கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆப்பிள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏஆர் விஆர் கிளாசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லைடார் சென்சர் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கவியா இருக்குமென்று நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த லைடார் சென்சர் எல்லா மாடல்லையும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ல இருக்கிற அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை மேக் பண்ண போறாங்க. இது வரைக்கும் F2.4 அப்பர்ச்சர் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் F1.8 அப்பர்ச்சர் கொடுக்க போறாங்க. இந்த F-ஓட நம்பர் குறைய குறைய அப்பர்ச்சரோட சைஸ் வந்து பெருசாகும். லோ லைட்ல எடுக்கிற பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே சூப்பரான ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சேஞ்ச் தான் இது. ஆப்பிள் மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே கேமராவில பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நாங்க இந்த அல்ட்ரா வைட் கேமராவில வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா நாச். இந்த ஐபோன்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த நாச் வந்து சின்னதாக்கிட்டு வராங்க, அல்லது அதோட ஷேப்பு வந்து மாத்திட்டு வராங்க. இன்னுமே அந்த நாச்சை ரிமூவ் பண்ணல. ஏனெண்டா அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பட் இதுவரைக்கும் வந்திருக்கிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த நாச்சோட சைஸ் வந்து சின்னதாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் சீரீஸ்ல 120Hz டிஸ்பிளே கொண்டு வர போறாங்க. அட்லீஸ்ட் iPhone 13 சீரீஸ்ல வர ஒரு மாடல்லையாவது 120Hz டிஸ்பிளே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. iPhone 12 வந்தப்போ இதை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பேட்டரி லைஃபை எஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்றதால இதை வந்து ஆப்பிள் iPhone 12 சீரீஸுக்கு கொடுக்கல. பட் இந்த 13 சீரீஸ்ல கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக LPTO டிஸ்பிளேயை யூஸ் பண்ண போறாங்க. வேரியபிள் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே மூலமா பேட்டரி லைஃபை பாதிக்காம இந்த 120Hz டிஸ்பிளேயை கொடுக்க போறாங்க. ஸோ எல்லா மாடல்லையும் இருக்குமான்றதை வந்து ப்ராமிஸ் பண்ணிடலாது. அட்லீஸ்ட் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் மாடலில் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே ஃபேஸ் மேஸ்க் கூட வெளியில் போகிறதால ஃபேஸ் ஐடியை மட்டும் யூஸ் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வந்து ரொம்பவே உதவியான விஷயமா இருக்கு. நீங்கள் ஃபேஸ் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் வெளியில் போகும்போது ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வந்து ஃபுல் டிஸ்பிளேலையும் இருக்க போதா அல்லது குறிப்பிட்ட இடத்துல இருக்க போதான்றதை ஃபோன் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். மேபி வந்து ஐபேட் ஏர்ல கொடுத்த மாதிரி பவர் பட்டன்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நியூஸ் வெளிவரும் போது அதை பற்றி நான் அப்டேட்டை வந்து என்னோட சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போற விஷயம் இந்த போர்ட்லெஸ் ஐபோன். ஆல்ரெடி ஹெட்ஃபோன் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்டாக ஐபோன் 12 வந்து பவர் அடாப்டர் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த சார்ஜிங் போர்டை வந்து ரிமூவ் பண்ண போறாங்கன்னு சொல்லி. இந்த 13 சீரீஸ்ல வர ஒரு மாடல்ல போர்ட்லெஸ் ஐபோன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி வரும்போது வயர்லெஸ் சார்ஜிங்குக்கு எவ்வளவு சேஞ்சஸை கொண்டு வர போறாங்க, இந்த மேக்ஸ் சேஃப்ல எந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ட் சார்ஜிங்கை கொடுக்க போறாங்க, எப்படி இப்போ கார்ப்ளே அப்படியான விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போறாங்கன்றதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கிடையில் ஏதாவது நியூஸ் ரூமர்ஸ் லீக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போய் அந்த பெல் அடிச்சுட்டு போக மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.